ஹாய் கைஸ், வெல்கம் டு டெய்ஸிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் உள்ள பீட்ரூட் கூட்டு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீட்ரூட் கூட்டுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், எண்ணெய் தாளிக்கிறது அளவுக்கு, கடுகு வந்து ஒரு ஸ்பூன், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 தேங்காய் சில்லு, கொஞ்சம் சோம்பு 1 ஸ்பூன். இப்போது குக்கரை வந்து நான் வந்து சூடாக்க வச்சுருக்கேன். இதில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இதில் கடுகை போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கொஞ்சம் கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் வதங்கிருச்சு. தக்காளியை போட்டுக்கலாம். அது கூட கருவேப்பிலையும் போட்டுடலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. இதில் பீட்ரூட்டை போட்டுடலாம். இப்போ பீட்ரூட்டை போட்டு நல்லா கலரணும். அதுமாரி இந்த உப்பையும் மிளகு உப்பும் மஞ்சத்தூளும் போட்ட வேண்டியதுதான். உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கிண்டியாச்சு. இப்போ இதில் வந்து இந்த கடலைப்பருப்பை கழுகி வச்சுருக்கேன், அதை அப்படியே அதில் போட்டுற வேண்டியதுதான். அதை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இதுக்கு மேலே இந்த மிளகாத்தூளை போட்டுற வேண்டியதுதான். 1 ஸ்பூன் மிளகாத்தூளை நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு, இப்போ இதில் என்னென்னா, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்க போகிறேன். வேக வச்சு ஒரு 2 விசில் இல்லை 3 விசில் வச்சு எடுத்துடலாம். குக்கரை திறந்துடலாம். திறந்து பார்க்கலாம். வெந்திருக்கு நல்லா. இவருங்க இந்த மாதிரி நல்லா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி எடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஏன்னா 3 விசில் விட்ருக்கேன். நல்லா வெந்து கிடச்சிருக்கு. இப்போ இதில் என்னென்னா, ஸ்டவ்வை பற்ற வச்சு, குக்கரையே அடுப்பில் வச்சு, அப்படியே ஸ்டவ்வை பற்ற வச்சு, நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், இந்த தேங்காவை, தேங்காவும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இதில் ஊற்றிட வேண்டியதுதான். இங்கே ஊற்றி நல்லா இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் கிண்டி கொதிஞ்சிச்சுன்னா போதும். நான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டேஜில் தான் வந்து பெருங்காயம், அதுக்கு தான் நான் சொல்லாமல் இருந்தேன். இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயம் போட்டோம்னா நல்லா மணமாக இருக்கும். நல்லா மணமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கூட்டு வந்து சாம்பார் புளிக்குழம்பு வைக்கிற அன்னைக்கு நம்ம இந்த கூட்டு வச்சு சாப்பிட்லாம். இன்னொன்று, எல்லோரும் வெரைட்டி சாதத்துக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி எதாவது தான் செய்வாங்க. ஆனால் இந்த வெரைட்டி ரைஸ் செய்யும்போது இந்த கூட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா அமேசிங்கான ஒரு டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஏன்னா வெரைட்டி ரைஸ் வந்து ட்ரையாக இருக்கும். அப்போ இதை இப்போ அந்த கூட்டை பக்கத்தில் எப்படி கொஞ்சம் ஒரு கிரேவி மாதிரி அந்த கிரேவியோடு வச்சு சாப்பிடும்போது பயங்கர டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல ஒரு எப்படி சொன்ன, அந்த ஃப்ளேவர்லாம் அப்படி நம்மளுக்கே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சம் கார்னிஷ்க்காக கொத்தமல்லியில் போட்டிருக்கேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.